பெற்றனர். புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தளபதிகள் ஆகியோர் அஞ்சலியில் சிறப்பு நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று மாலை 4:30 ஒலிபரப்பாகிறது. குழந்தைகளுக்கான பிரதமர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை அளிப்பதற்கும் தகுதியுள்ள குழந்தைகளை கண்டறிவதற்கும் இணையதளம் ஒன்றை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இதற்காக இணையதள முகவரி மூலமும் 0113238 குடும்பத்தினருக்கு தலா 1,00,000 ரூபாய் மாநில அரசின் நிவாரண உதவியை வழங்கினார். பின்னர் அசாம் அரசின் சுகாதாரம் மற்றும் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், போடோ மக்களுக்கு கேன்சர் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய கேந்திரமாக அசாம் திகழும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் இதுவரை 45,37,00,000 மேற்பட்ட கோவிட் தடுப்பு மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் 11,79,000 தடுப்பு மருந்துகள் அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மாநில அரசுகள் மற்றும் தனியார் மருத்துவமனை